இங்கே யாருமே வந்து இந்த 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தூக்கம் உணவு இது எல்லாத்தையும் மறந்து காங்கிரஸ் இங்கே ஜெயிச்சே ஆகணும், பாஜகவை வீழ்த்தியே ஆகணுங்கிற விஷயத்தை மனசில் வச்சு வேலை செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேம்பெயின் மெத்தடில் பல புது முயற்சிகளை காங்கிரஸ் கட்சி அங்கே முன்னெடுத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டலி சோஷியல் மீடியாவில் இந்த 2 தொகுதிகளிலும் பாஜக வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் பாஜக பரப்பக்கூடிய அவதூறுகளையும் உடைத்து எறிவதற்கு 7500 பேருக்கும் மேலே தனியாக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு டிஜிட்டலாக இந்த கேம்பெயினை கொண்டு போகும். நம்ம ஊரில் திண்ணை பிரச்சாரம் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இந்த 2 தொகுதிகளிலும் முன்னெடுப்பதற்கான முயற்சியை காங்கிரஸ் அங்கே செய்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு வீட்லையுமே வந்து பாஜக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் வந்தால் என்ன பண்ண போறாங்க, ஏன் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமான பிரச்சாரமாக முன்னெடுப்பதற்கான உத்திகளையும் காங்கிரஸ் அங்கே வகுத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பூத் கமிட்டி. பூத் கமிட்டி அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுமே கவனம் செலுத்தக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த 2 தொகுதியிலுமே அந்த பொறுப்பாளர்களோடு நேரடியாகவே பிரியங்கா காந்தி இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே வழக்கமாக வந்து பெரிய பெரிய தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது பெரிய பொதுக்கூட்டம் போட்டுட்டு அங்கே கிளம்பி போயிருவாங்க. அந்த மாதிரியான கேம்பெயின் இல்லாமல் எந்த அளவுக்கு மைக்ரோ லெவலில் கேம்பெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தீவிரமாக பிரியங்கா காந்தி தன்னுடைய பிரச்சார உத்திகளை வடிவமைக்க தொடங்கியிருக்கிறார். ஒரு பக்கம் தன்னுடைய அண்ணன் ராகுல் காந்தியை வெற்றி பெற வைக்க வேண்டிய தேவை ரேபரேலி தொகுதியில், இன்னொரு பக்கம் தன்னுடைய அண்ணனை தோற்கடித்ததை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானியை பழிவாங்க வேண்டிய தேவையும் பழிவாங்க வேண்டிய ஒரு வேகமும் அவங்களிடம் இருக்கிறது. அதனால இந்த 2 தொகுதியிலுமே ரொம்ப ஃபயரா காங்கிரஸ்காரங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களே சொல்றாங்க. அமேதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி இரானிக்கு எதிராக கிஷோரிலால் சர்மா அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான நிர்வாகி, காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி அவங்க எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்றவர், ஏறத்தாழ ஒரு 35 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த தொகுதியில் தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடியவர், அவரை தான் இந்த மாதிரி களமிறக்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல ஜெயலலிதாவை ஒரு சாதாரண வேட்பாளர் தோற்கடித்தாரோ அதே மாதிரி அங்க ஸ்மிருதி இரானி அப்படிங்கிற ஒரு மத்திய அமைச்சரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சாதாரண நிர்வாகி தோற்கடிப்பார் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களிடம் அதிகமாக இருப்பதா சொல்றாங்க. இந்த முறை ரேபரேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக சார்பாக தினேஷ் பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒரு களத்தில் இருக்கார். இவர் தான் 2019 சோனியா காந்தி எதிர்த்து போட்டிட்டு தோல்வியடைந்தவர். இப்போ இவர் உத்தரப்பிரதேசத்தில் அமைச்சராகவும் இருக்கிறாரு. அவரையும் வீழ்த்துவதற்கான வியூகத்தை காங்கிரஸ் கட்சி வகுத்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய 2 தொகுதிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அமேதி, ரேபரேலி. இந்த 2 தொகுதியிலையும் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வைப்பதற்கு வெறித்தனமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பிரியங்கா காந்தி. கடந்த திங்கட்கிழமையிலிருந்து பிரியங்கா காந்தி தலைமையில் தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளும் களத்தில் இறங்கியிருக்காங்க. காங்கிரஸின் வியூகம் என்ன, இந்த 2 தொகுதிகளிலும் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அமேதி, ரேபரேலி இந்த 2 தொகுதியுமே காலங்காலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக பார்க்கப்படுகிறது. மக்களுடைய ஆதரவு பெரிய அளவுக்கு அங்கே இருந்திருக்கு. ரேபரேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019 சோனியா காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அவங்க இந்த முறை ராஜ்யசபா உறுப்பினர் ஆனதுனால அந்த தொகுதியிலிருந்து ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். ரேபரேலி தொகுதியை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் நடந்த 1952 தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் அங்கே போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. 3 முறை மட்டுமே அங்கே காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஒன்று எமர்ஜென்சி காலகட்டத்துக்கு பிறகு 1977 இந்திரா காந்தி போட்டியிட்ட போது ரேபரேலி தொகுதியில் தோல்வி அடைஞ்சாங்க. அதன் பிறகு 1996, 1998 இந்த 2 முறையும் காங்கிரஸ் கட்சி அங்கே தோல்வியை சந்தித்தது. அந்த 2 முறையுமே காந்தி குடும்பத்தை சேராத வேறொருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார். அந்த அளவுக்கு அந்த தொகுதி என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக இருக்கிறது. 2014, 2019 இந்த 2 தேர்தல்களிலுமே காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்தது. அகில இந்திய அளவில் பல மாநிலங்களில் செல்வாக்காக இருந்த இடங்களை கூட காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கையிலிருந்து நழுவ விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆனாலும் கூட ரேபரேலி தொகுதியில் 2014, 2019 2 முறையும் சோனியா காந்தி ஜெயிச்சாங்க. அமேதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி ஸ்மிருதி இரானியிடம் கடந்த முறை 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் முகம், அடுத்த பிரதமர்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களால் பேசப்படக்கூடிய ஒருவர், பிரதமர் வேட்பாளர்னு இவ்வளவு முக்கியமான ஒருத்தர் அமேதி தொகுதியில் தோல்வி அடைகிறாரு, அதுவும் ஸ்மிருதி இரானியிடம். இது வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, பாஜகவும் பிரதமர் மோடியும் ஸ்மிருதி இரானியை தான் முன்னிறுத்தினாங்க. அந்த அளவுக்கு அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி சந்தித்த தோல்வி என்பது அரசியலில் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது. இந்த முறை இப்படியான ஒரு தவறு நடந்துவிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரியங்கா காந்தி தலைமையில் அங்கே வியூகம் அமைக்க தொடங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 தொகுதிகளுக்கும் காங்கிரஸ் அறிவித்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாருன்னு பார்த்தோன்னா, நமக்கு இந்த தொகுதியை காங்கிரஸ் எந்த அளவுக்கு முக்கியமானதாக பார்க்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ரேபரேலி தொகுதிக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான பூபேஷ் பாகலை பொறுப்பாளராக நியமித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அமேதி தொகுதிக்கு ராஜஸ்தான் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸின் மூத்த தலைவர்களில் ஒருத்தருமான அசோக் கெலாட்டை பொறுப்பாளராக நியமித்திருக்கிறது. ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி, இன்னொரு பக்கம் 2 மாநிலத்தை சேர்ந்த மூத்த தலைவர்கள்னு சொல்லி இந்த 2 தொகுதியிலையும் பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட காங்கிரஸ் கட்சி வேலை செய்ய தொடங்கியிருக்கு. பிரியங்கா காந்தி திங்கட்கிழமை இந்த 2 தொகுதிகளுக்குமான பொறுப்பை கையில் எடுத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் பேசியிருக்காங்க. பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே 20ஆம் தேதி 5ஆம் கட்டமாக நடக்க போகிற மக்களவைத் தேர்தலில் இந்த 2 தொகுதிக்கும் தேர்தல் நடக்க போகுது. மே 18 வரைக்கும் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம். அந்த மே 18ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 தொகுதிகளை விட்டு நான் வெளியில் போகவே மாட்டேன். என்னுடைய முழு கவனமும் இங்கே தான் இருக்கும்.